வெல்கம் டு டெய்ஸி விலாக் தமிழ். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வடகம் ரெசிபி எப்படி செய்யணும் சொல்லி பார்க்கலாம். அதுக்கு சின்ன வெங்காயம் 2 கிலோ நான் எடுத்திருக்கேன். காம்பு பகுதியும் வேர்ப்பகுதியும் சுத்தமாக கட் பண்ணிட்டு கழுவி நல்லா தொடச்சி வச்சுருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன். இதை ரெண்டையுமே மிக்சியில் தனித்தனியாக அந்த மாதிரி குறக்குறன்னு அரைச்சிக்கணும். வெங்காயத்தில் ஓவராக தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம போடுறப்ப எல்லா மசாலாவும் சேர்த்து நம்ம போடுறப்ப அதை சுத்தமாக புளிஞ்சு எடுத்துட்டு தான் இதை வந்து போடணும். ஏன்னா ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து உருண்டை பிடிக்க சரியாக வராது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இடித்து வச்சு மிக்சியில் 1/5 அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி குறக்குறனா அரைச்சிக்கணும். அடுத்தது வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக புளிஞ்சிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா மசாலா வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து வராது. அதனால் வந்து வெங்காயத்தை வந்து லைட்டாக புளிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து 2 கப் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 கப் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பும் சேர்த்துனா வண்டு வச்சிரும், பூச்சி வச்சிரும், நம்ம வந்து நம்ம பயப்பட தேவையில்லை. அதுக்கு நம்ம மஞ்சள்தூளும் வந்து உப்பும் சேர்த்து போகிறோம். இப்போ 1/4 கப் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம், தூள் பெருங்காயம் எதுனா நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் கட்டி பெருங்காயம் சேர்த்துறப்ப நல்ல வாசனை இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். 1/4 கப் அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா கோபுரம் மாதிரி அந்த அளவில் மஞ்சள்தூள் எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு மஞ்சள்தூளும் சேர்த்துறப்ப இந்த வடகத்தில் வந்து பூச்சியோ வண்டோ எதுவும் வைக்காது. அதனால் வந்து இது சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று நல்லா கலந்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிரிஞ்சிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயத்தில் வந்து தண்ணி நல்லா வடிச்சிட்டு போட்டதுனால எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வருது. அப்படியே அந்த தண்ணியோடு போட்டோமா கொல கொலன்னு வந்து எதுவுமே ஒட்டி வராது. அதனால் வந்து லைட்டாக புளிஞ்சிட்டு இந்த வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கணும். அரைச்ச பிறகு லைட்டாக புளிஞ்சிட்டு இதை சேர்த்துக்கணும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்த பிறகு நம்ம தேவைன்னா நம்ம வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து எந்த எண்ணெயுமே சேர்த்தலை. இந்த ரெசிபி வந்து எங்கள் அம்மாவுடைய பாட்டி வந்து இப்படி தான் செய்வாங்களாம். அதனால் வந்து அதை அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் வந்து நான் இந்த ஸ்டேஜில் போடாமல் டெய்லியும் காய வைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அதில் எண்ணெயை போட்டு நல்லா உருண்டு பிடிச்சி காய வச்சோமோ அந்த எண்ணெய் வந்து அதில் நல்லா அப்சர்வ் ஆகிக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சுட்டு நல்லா நம்ம கை பிடிக்கிற அளவுக்கு உருண்டை சேர்த்துக்கலாம். ரொம்ப அழுத்தி பிடிக்கக்கூடாது, ரொம்ப மெதுவாகவும் பிடிக்கக்கூடாது. அப்படியே நம்ம உருளங்கையில் உருட்டி அப்படி அப்படியே வச்சோமா பாருங்கள் நல்ல ஒரு உருண்டு ஷேப்பில் வந்துச்சு. இது அப்படியே இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். இப்போ செஞ்சு வச்சு வடகத்து மேலே ஒரு துணி போட்டு வெயிலில் காய வச்சுக்கலாம். ஏன்னா ஈரத்தோடு நம்ம போடுறப்ப காற்றுல தான் வர எல்லா டஸ்ட்டும் இது மேலே படும். அதனால் ஒரு துணி போட்டு காய வச்சுக்கலாம். இந்த மேலே இருக்கிற ஈரெல்லாம் நல்லா வத்துற அளவுக்கு காய வச்சுக்கலாம். டெய்லியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு எல்லாத்துலேயும் எல்லா வடகத்துலேயும் உருண்டு பிடிச்சி நல்லா உடையாமல் நம்ம உருண்டு பிடிச்சி வைக்கணும். டெய்லியுமே எங்கள் அம்மா வந்து அதே மாதிரி தான் செஞ்சாங்க. எண்ணெய் போட்டு கையில் நல்லா எல்லா வடகத்துலேயும் நல்லா எண்ணெயிலையும் நல்லா உருண்டு பிடிச்சி வச்சாங்க. பிறகு நல்லா காஞ்சிருச்சு, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம ரொம்ப நாள் வச்சுருந்தா கூட கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். வண்டு இந்த கடலைப்பருப்பு உளுத்த பருப்புலாம் சேர்த்துருக்கனால எந்த வண்டும் பிடிக்காது. நம்ம ஏன்னா நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துருக்கோம், உப்பு சேர்த்துருக்கோம், அந்த மாதிரி ப்ரெசர்வேட்டிவ்லாம் இதில் சேர்த்துருக்கிறதுனால எந்த வண்டும் பிடிக்காது. இதை வந்து நம்ம கீரை குழம்புக்கு, ரசத்துக்கு, நம்ம முக்கியமாக சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம். நான்வெஜ் தவிர மீது எல்லா ரெசிபிக்கும் வந்து இந்த வடகத்தை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்ஸி விலாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.